மேயர் பிரியாவுக்கு தலைமையிடமிருந்து வந்த அதிரடி உத்தரவு. சென்னையின் முதல் பட்டியல் இன சமுதாய பெண் மேயராக திமுகவைச் சேர்ந்த பிரியா தேர்வு செய்யப்பட்டார். அவர் தேர்வான நாள் முதலே அளவுக்கு அதிகமான ஊடக வெளிச்சம் அவர் மீது விழ பல்வேறு சர்ச்சைகளும் பிரியாவை சூழ்ந்து கொண்டது. இந்நிலையில் தீபாவளிக்கு பிறகு எப்படி செயல்பட வேண்டும் என மேயருக்கு அக்கட்சியின் அமைச்சர் ஒருவர் மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறதா? மேயராக தேர்வான அன்று பிரியாவை கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர், தங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண் ஒருவர் மேயராக தேர்வாக இருப்பதாக கருத்து பதிவிட கடும் சர்ச்சை எழுந்தது. இந்து பட்டியல் சமுதாய மக்கள் மட்டுமே மேயராக தேர்வாக முடியும் என்ற நிலையில் கிறிஸ்தவர் எப்படி தேர்வாகலாம் என்ற சர்ச்சை எழ கடும் விவாதம் எழுந்தது. சர்ச்சை எழுந்த நிலையில் அன்று வரை ஸ்டிக்கர் போட்டில் வலம் வந்த பிரியா மறுநாள் முதல் நெற்றியில் குங்குமம் வைத்து கோவில் கோவிலாக செல்லும் புகைப்படங்கள் இணையத்தில் வலம் வந்தன. இதனையடுத்து அமைச்சர் கே என் நேரு ஒருமையில் பிரியாவை பேசியதாக கடும் சர்ச்சை எழ அதில் இருந்தும் தலைமை பிரியாவுக்கு ஆதரவு கொடுத்தது. இப்படி பல்வேறு சர்ச்சைகள் பிரியாவை சுற்றி எழுந்த நிலையில் மேயர் பிரியா அவரே புது சர்ச்சையை உண்டாக்கிக் கொண்டார். பிரியா கொடுக்கும் பேட்டிகள் அனைத்தும் தற்போது அவருக்கு எதிராகவே அமைந்து விடுகின்றன. சமீபத்தில் பேட்டி ஒன்று அளிக்கையில் சிங்கார சென்னை திட்டத்திற்கு நிறைய பேக்கேஜ் போய்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கேஜஸ் போயிட்டு இருக்கு. இப்போ சிங்கார சென்னை பேக்கேஜ் தான் நாங்க டாப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிறைய ப்ராஜெக்ட் என்பதற்கு பதிலாக பேக்கேஜ் என்று பிரியா குறிப்பிட்டு விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் விளக்கம் கொடுக்க, இருப்பினும் இணையதளங்களில் கடும் விமர்சனம் உண்டானது. சென்னை மேயர் டூர் பேக்கேஜ் நிறுவனம் எதுவும் நடத்துகிறாரா என நெட்டிசன்கள், குறிப்பாக பாஜகவினர் அதிக அளவில் மீம்ஸ் பகிர்ந்தனர். இதற்கு முன்னர் மேயர் பிரியா கொடுத்த மற்றொரு பேட்டியில் ரெயின் பெய்யுது என பேசிய பேச்சுக்களும், திமுக தமிழை வளர்க்கும் முறை இதுதானா என்றும் கேள்விகள் எழுந்தன. இந்த சூழலில்தான் திமுக தலைமை மேயர் பிரியா முறையாக செய்தியாளர் சந்திப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு சந்திக்க அறிவுறுத்தியிருக்கிறதா? முடிந்த அளவு துறை சார்ந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மட்டும் வைத்துக் கொள்ளவும், அதையும் முடிந்தால் சிறிது காலத்திற்கு தவிர்க்கவும் என தலைமை மூத்த அமைச்சர் ஒருவர் மூலம் அறிவுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் விரைவில் முடிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் அதில் முழுவதும் கவனம் செலுத்தவும் பிரியாவுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறதா?